இதுதாங்க கற்பூர வள்ளி இலை இதோட அருமை பல பேருக்கும் தெரியல இதை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு காயக்கல்ப மூலிகை இது நல்ல வாசனையா இருக்குங்க இதை எங்கேயாவது பாத்தீங்கன்னா அதை உடைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்க வீட்டுல நட்டு வச்சாலே போதும் வளர ஆரம்பிச்சிடும் அதிகமாலாம் தண்ணியெலாம் விட வேணாம் அதிகமா தண்ணி விட்டீங்கன்னா இது அழுகிடும் பல பேருக்கும் இதோட அருமை தெரியல அவசியம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டியதுதான் இந்த கற்பூர வள்ளி ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் இதெல்லாம் இருக்கும் சளி உள்ள இருக்கும் ஆனால் வெளில வராது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கவே முடியாது மார்பை யாரோ அழுத்துற மாதிரியே இருக்கும் அப்படிப்பட்டவங்க காலையில ஒரே ஒரு இலையை இதை பறித்து நல்லா அலசிட்டு வெறுமன சாப்பிட்டாலே போதும் நுரையீரெல்லாம் நல்லா வேலை செய்யும் உடம்புல உள்ள சளியை இது வெளியே தள்ளும் மூச்சு விடுறதுல உள்ள சிரமத்தையும் போக்கும் இந்த கற்பூரவல்லி இலையை ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் முந்நூறு மில்லி தண்ணியை விடுங்க இப்போ இதில் பறித்து வச்சுருக்கிற கற்பூர ஒரு நாளை நல்லா அலசிட்டு போட்டுக்குங்க அதே மாதிரி துளசி இலைகள் ஒரு பத்தையும் எடுத்து இதில் சேர்த்துக்குங்க கடைசியா இதில் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்குங்க இந்த முந்நூறு மில்லி தண்ணி நூறு மில்லி ஆகுற வரைக்கும் நீங்க கொதிக்க வைக்கணும் சரி இந்த ஆஸ்துமா எதனாலலாம் வருது ஆஸ்துமா வர்றதுக்கு அலர்ஜி பரம்பரை இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லைங்க நீங்க சாப்பிடுற உணவு உடுத்துற உடை தூசி புகை புகைப்பிடிக்கிறது தொழிற்சாலையிலேருந்து வர கழிவு இதெல்லாம் ஒவ்வாமைய தூண்டுறப்ப ஆஸ்துமா வருது ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க சில பேருக்கு குளிர்காலம் ஒத்துக்காது சில பேருக்கு வெய்ய காலம் ஒத்துக்காது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலமுமே ஒத்துக்காது ஆஸ்துமா வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் நோய் தொற்று இருக்கிறது அடிக்கடி சளி பிடிக்கிறது அடுக்கு தும்மல் மூக்கு ஒழுகிறது மூக்கடைப்பு வறட்டு இருமல் இதுக்கெல்லாம் முறையான சிகிச்சை செய்யாமல் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அது ஆஸ்துமா வர்றதுக்கு ஒரு வழியாக அமைஞ்சிடும் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கு முக்கியமான காரணம் டான்சில் வீக்கம் சைனஸ் தொல்லை பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் தான் ஆஸ்துமா வர்றதுக்கு இது மட்டும் முக்கியமான காரணம் இல்லைங்க கவலை பதறது மன அழுத்தம் பயம் அதிர்ச்சி ஆகிறது எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது இதை மாதிரியான மனம் சார்ந்த பிரச்சனையாலையும் ஆஸ்துமா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் நாம சாப்பிட்ற சில மருந்துகளால் கூட ஆஸ்துமா வரலாம் சரி இதை பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முந்நூறு மில்லி நூறு மில்லி ஆயிடுச்சு இதை வடிகட்டிக்க வேண்டியதுதான் வடிகட்டி இதை தேவையான அளவுக்கு தேனை சேர்த்துக்குங்க இதை பாருங்க இதை காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு ஐம்பது மில்லி குடிங்க மிச்சம் ஐம்பது மில்லிய இரவு சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி குடிங்க இதை இரவு குடிக்கும்போது இன்னொரு தடவை சூடு பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமாவில் வர சளி இருமல் மூச்சு திணறல் ஏற்படுறது இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த கற்பூர இலையை வச்சு ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு தைலமும் தயார் பண்ணலாம் அதுக்கு என்ன செய்யணுன்னா ஒரு பத்து பதினஞ்சு கற்பூர வள்ளி இலைகளை எடுத்து நல்லா நெசுக்கி சாறு எடுத்துக்கணும் தண்ணி விடக்கூடாது இப்போ ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சாதா கற்பூரம் இல்லை பச்சை கற்பூரம் இதையும் அதில் சேர்த்துக்குங்க கடைசியாக நீங்கள் கற்பூர வலி இலையிலேருந்து சாறு புரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல அந்த சாரையும் இதில் சேர்த்துக்கணும் லேசாக சுட வச்சா போதும் ரொம்ப சுட வைக்க வேண்டாம் பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது இதை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெஞ்சு பகுதிகளை நல்லா தடவிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலேன் மூச்சு திணறலுங்கிற பிரச்சனையே இருக்காது அதனால ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க அவசியம் இந்த கற்பூர வள்ளி இலையை பயன்படுத்துங்க உங்கள் வீட்லேயும் வளர்க்குறதுக்கு மறந்துடாதீங்க ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க இயற்கையான முறையில் இந்த கற்பூர வள்ளி இலைகளை பயன்படுத்தி அவங்க ஆஸ்துமா பிரச்சனையை குறைச்சிக்கலாம் இதனால் எந்த பக்க விளைவும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும் ஆஸ்துமா சம்பந்தமான எங்களுடைய மற்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க